வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போகிறது சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலாக ஒடிலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற பேரில் தெலுங்கில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். அதோட தமிழ் டப்டு வேர்ஷன் தான் சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சாய் ரோனாக் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து அசோக் தேஜா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான க்ரைம் த்ரில்லர். அதாவது ஒடிலா அப்படின்ற ஒரு பகுதி, அதாவது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவமாக காட்டியிருப்பாங்க. அந்த பகுதியில் நிறைய இளம் பெண்கள் கண்டினியூஸாக ரேப் பண்ணி கொலை பண்ணப்படுறாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புது பெண்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச அடுத்த நாள் அவங்கள ஒருத்தன் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான். இந்த கொலையாளி யார், இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தோட டோனை செட் பண்ண விதம். அதாவது அந்த ஊர், அந்த ஊரோட மக்களோட வாழ்வியல் இது எல்லாத்தையுமே நீட்டாக காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவுலேயே ஒரு பெண் சகுதி கோலத்தில் கையில் வந்து ஒரு தலையோட வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்காக தான் கதை ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃப்ளாஷ்பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா லைனாக வந்து இளம் பெண்கள் கொலை பண்ணப்படுறதை காட்டிட்டு இருப்பாங்க. அங்கே எல்லாமே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் உருவாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அது டவுன் ஆயிரும். அதாவது இவங்களே நிறைய க்ளூஸ் தரேன், நிறைய பேரை வந்து சஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்துச்சு, நம்புற மாதிரியுமே இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே அப்படின்றத படம் முழுக்க மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இந்த படத்தில் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த கொலைக்கான காரணம் அப்படின்றதுல அந்த காரணம் அப்படின்றதுமே பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த கதை உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்றத கேட்கும் போது உண்மையிலே பகீர்ந்தாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு கதையை தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஆல்சோ இந்த படத்தோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் அண்டு படத்தோட சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி எபா பட்டேலோட கேரக்டர் அப்படின்றது இந்த படத்தில் நீட்டாக எழுதப்பட்டிருக்கும். அண்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லாஜிக் மீறல்கள் அப்படின்றது ஏராளங்க. அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணை கடத்துகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த பொண்ணு எப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச அடுத்த நாள் தனியாக தன்னோட ஃப்ரெண்டை வழி அனுப்புறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது. யாருமே துணைக்கு கூட வரமாட்டாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அந்த பொண்ணை கடத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் சுத்தமாக நம்பகத்தன்மையே இல்லாத காட்சி அமைப்பாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களோட எய்ம் என்னென்னா அந்த பொண்ணை வந்து கடத்தணும், அதுவும் வந்து அவங்க வீட்டிலேருந்து கடத்தணும். அதுக்கு எப்படி சீன் யோசிக்கிறதுன்னு தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தனியாக வர வச்சு கடத்துற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸ்கிரிப்டிங் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்டோரி அவுட்லைன் பாத்தீங்கன்னா நல்ல அவுட்லைன், பட் அதோட கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் எஃபெக்டிவா இல்லாதனாலே இது ஒரு ஆஃப் குக்டு த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கணும் அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.